வடசென்னை மக்களவை தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி வேட்பாளர் ஆர் சி பால் கனகராஜ். உங்கள் வேட்பாளர், உங்களுக்கான வேட்பாளர். மதுராந்தகம் நகரில் பாமக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ், சமூக நீதிக்காக போராடும் ஒரே கட்சி பாமக என்று பெருமிதம் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகரில் காஞ்சிபுரம் மக்களவை தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஜோதி வெங்கடேசனை ஆதரித்து வாக்கு சேகரிக்கும் வகையில் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அவர் பேசுகையில், தமிழகத்தில் 10 மக்களவை தொகுதியில் பாமக போட்டியிடுகிறது. இதில் 3 பேர் பெண் வேட்பாளர்களாக உள்ளனர். பெண்கள் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும். அதனால்தான் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று சொல்கிறோம். சமூக நீதி என்பது திமுகவுக்கு தெரியாது. சமூக நீதியை மொத்தமாக குத்தகைக்கு எடுத்து அதற்காக போராடி வரும் ஒரு கட்சி பாமக மட்டும்தான். காங்கிரசுடன் 20 ஆண்டுகால கூட்டணியில் இருந்தது திமுக. அந்த காலத்திலேயே மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என வசனங்களை தான் கேட்டோமே தவிர ஒருபடியாக இவர்கள் எதையும் அங்கே போராடி பெறவில்லை. மத்தியிலேயே 20 ஆண்டுகாலம் இருந்தும் என்ன பயன்? இந்தியா மட்டுமல்ல, உலக அளவில் பேசப்படும் ஒரே பிரதமர் நரேந்திர மோடி. நேரு, இந்திரா காந்தி பிரதமராக இருந்தார்கள். அதற்கு அடுத்தபடியாக மோடி 3வது முறையாக வெற்றி பெற்று பிரதமர் ஆவார். விவசாயத்தை பற்றி கவலைப்படும் ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சிதான். அம்பானிக்கும் அவரது பேர பிள்ளைகளுக்கும் கிடைக்கும் கல்வி கிராமத்தில் உள்ள குழந்தைகளுக்கும் கிடைக்க வேண்டும். அதேபோல் குடியரசுத் தலைவருக்கு கிடைக்கும் மருத்துவம் ஏழை குடும்பத்தை சேர்ந்த மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒரே கொள்கை. கடவுள் என் முன் தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டால், மது இல்லா தமிழகம் மற்றும் மழைநீர் ஒரு சொட்டு கூட கடலில் கலந்து வீணாக கூடாது என இந்த இரு வரங்களை கேட்பேன் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் பேசினார்.